பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு பயமா இருக்கு ஜீவா, 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 எங்க போனீங்க? எனக்கு பயமா இருக்க, வந்துருங்க சீக்கிரமா போங்கண்ணா. ஜீவா, 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 எங்க இருக்கீங்க? அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. தனியா வர வச்சது உன்னை போட்டு தள்ளுறதுதான்டி. வெளியில போற விஷயத்த சொல்லிருக்காங்க. அவங்களை ஏதாவது பண்ணிருப்பாளோன்னு பயந்து இப்பதான் அவங்களை தேடிட்டு பீச் பக்கம் அருவி போயிருக்காங்க. என்னமா சொல்றீங்க அக்கா? எதுக்கு சிவசங்கரிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறாங்க? அது சரி, எதுவும் ஒழுங்கா சொன்னாதானே. ஆனா அருவிக்கு எங்க எல்லாருக்குமே அவ மேல சந்தேகம்தான்ப்பா. அவ அந்த சிவசங்கரி கூட கூட்டு வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக என்னமோ சதி பண்ற. இதனால வெண்ணிலாவுக்கும் ஜீவாவுக்கும் தனியா வேற போயிருக்காங்க. ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. அதனாலதான் அருவி அவங்கள பார்த்து கூட்டிட்டு வரேன் போயிருக்கா. நான் வரும்போது வெண்ணிலா வழியில பார்த்தமா, அப்பவே தெரிஞ்சிருந்தா போக வேணாம்னு சொல்லியிருப்பேனே. ஐயோ, நான் தான் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அமிச்சம்மா. சரி, நீங்க வெண்ணிலா ஃபோன் பண்ண வேண்டியதானே, பண்ணீங்களா இல்லையா? பண்ணோம், எல்லாம் ஃபோன் பண்ணியாச்சு புகழ். ஆனா யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த ஜீவாவும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். வேற என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அருவி நேரா கிளம்பி போயிருக்கா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் புகழ்? வேற எங்கேயும் இப்படி எல்லாம் நடக்காது. பெத்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அண்ணி என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுமா? என்ன அது புகழ்? அருவி பாவம்ப்பா, தனியா வேற அனுப்பிட்டேன் அருவிய. அங்க ஏதாவது பிரச்சனைனா அவளால தனியா சமாளிக்க முடியாதுப்பா. நீயும் போட, போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு பீச்சுக்கு செல்ல ஒண்ணும் தேவையில்லை. எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஆமா மா, மா
முதல்ல நீங்க பதட்டப்படாதீங்க, இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. எதுவா இருந்தாலும் அருவி கரெக்டா ஹேண்டில் பண்ணுவா. நீங்க இருங்க, நான் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுறேன். நினைக்கிறேன் முதல்ல போயிட்டு அவங்க இருக்காங்களான்னு பாரு. ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணு, நான் உடனே அங்க வரேன். சரியா? ஆ சரி சரி, ஓகே புகழ். அண்ணா வேகமா போங்க அண்ணா. வெளியில அவ பாத்துட்டாளா? அவ இல்லம்மா, அவ போயிட்டு இருக்கா. அங்க போயிட்டு ஏதாவது பிரச்சனைனா கால் பண்றேன்னு இருக்கா. சரியா? எதுவும் பதட்டப்படாதீங்கம்மா, நீங்க போய் உட்காருங்கம்மா. அண்ணே நீங்க கூட்டி வாங்க. வாங்க. என்ன நடக்க போகுதோ ஒன்னு புரியல. ஏய் வேணா சொல்லிட்டேன், வேணா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்த்துக்கலாம். வாடா. என்னடா ஏய், என்னடா பேசி இருக்கிறது? வேணாடா, வேணா, கிட்ட வராதீங்க. ஆம்பளை இருந்தா மோதி பாருன்னா. ஜீவா, ஜீவா, ஜீவா. என்ன ஆச்சு? ஜீவா, ஜீவாக்கு என்ன ஆச்சு? ஜீவா, 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 இங்கிருந்து தானே சத்தம் வந்துச்சு. இந்த பக்கத்துல ஜீவா வெண்ணிலான கத்துனது எனக்கு கேட்டுச்சு. ஆனா காணுமே, ஜீவா, 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 ஜீவா,